நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனோ டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். சார், இது வரைக்கும் என் மெயில் ஐடிக்கு ஓஎம்ஆர் ஷீட்டே வரல சார். நான் என்ன சார் பண்ணுறது, நான் எப்படி சார் பார்க்கறது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கானதாக தான் இந்த காணொலி இருக்கும். அண்ட் எப்படி நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணுறது, ரெண்டுத்தையுமே நம்ம இதில் பார்த்துடலாம். பார்க்கலாமா? சார், இது வரைக்கும் எனக்கு ஓஎம்ஆர் வரல அப்படின்றவங்க எப்படி நம்ம ஓஎம்ஆரை பார்க்கறது, சரி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதே நம்ம இதில் தெளிவாக பார்த்துடலாம். அண்டு எப்படி நீங்கள் பே பண்ணுறது, கிளைம் பண்ணுறது, அதையும் நம்ம பார்த்துடலாம். பார்த்துடலாமா? சரி, ரைட். இப்போ இந்த மாதிரி நமக்கு எப்பவுமே நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான், NEET.NTA.NIC.in. கூகுளில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. NEET.NTA.NIC.in. இப்படி போனீங்கன்னா கேண்டிடேட் ஆக்டிவிட்டி, அதில் ஆன்சர் கீ சேலஞ்ச் இங்கே இருக்கு பாருங்க. ஆன்சர் கீ சேலஞ்ச் இது வந்து அந்த நோட்டீஸுங்க, இது வேண்டாம் நமக்கு. இங்கே பாருங்க, ஆன்சர் கீ சேலஞ்ச் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், த்ரூ அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் போட்டிருப்பீங்க இல்லையா, அதை வச்சியும் நீங்கள் உள்ளே போய் உங்களுடைய ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணலாம், உங்களுடைய ஓஎம்ஆரை பார்க்கலாம். அல்லது எனக்கு பாஸ்வேர்டு தெரியாது சார், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். இப்போ நிறைய பேருக்கு எனக்கு பாஸ்வேர்டு மறந்துருக்கோம் அப்படின்றவங்க, நாம் என்ன பண்ணலாம், அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு டேட் ஆஃப் பர்த்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அப்ளிகேஷன் நம்பர், சரியா, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் என்ன அப்படின்றத நீங்கள் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு அப்ளிகேஷன் நம்பர் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கும் உங்களுடைய ஆல் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், 230410244378 இந்த மாதிரி ஏதோ ஒன்று இந்த மாதிரி வரும், சரிங்களா. அந்த அப்ளிகேஷன் நம்பரை போடுங்க. அப்போ டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த் எப்படி செலக்ட் பண்ணுறது, இங்கே டே இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 5, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மே 5 மே மந்த், ஓகேவா, அண்ட் இயர் 2005. இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி நான் பார்க்கும்போது எனக்கு செக்யூரிட்டி பின் இப்படி வந்தது, உங்களுக்கு வேறு மாதிரி வரும். இந்த செக்யூரிட்டி பின்னை என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு சைன் இன் கொடுங்க, சரிங்களா. அப்புறம் கொடுத்த உடனே உங்களுடைய நேமு, உன் பேர் என்ன, சரியா, அப்ளிகேஷன் நம்பர் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். பாருங்கள், நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, வேண்டாம் வேண்டாம் அப்படியே என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கீழே ரோல் பண்ணுங்கள். அப்படி ரோல் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே பாருங்கள், வியூ ஆர் சேலஞ்ச் ஆன்சர் கீ, உங்களுடைய ஆன்சர் கீயை நீங்கள் பார்க்கலாம் அல்லது சேலஞ்ச் பண்ணலாம். அதே போல் வியூ அண்ட் சேலஞ்ச் ஓஎம்ஆர், உங்களுடைய ஓஎம்ஆர் நீங்கள் பார்க்கணும் தானே நீங்கள் கேட்டீங்க, அதுக்கு தான் இது. அப்போ என்ன பண்ணோம், இதை கிளிக் பண்ணுங்க. சார், இதை கிளிக் பண்ணால் என்ன ஆகும், கிளிக் டு வியூ ஆர் சேலஞ்ச் ஆன்சர் கீ, இதை நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி எனக்கு பேஜ் ஓப்பன் ஆகிடும், சரியா. அதாவது எந்த ஆப்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்பர் 1 ஃபிசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், கரெக்ட் ஆப்ஷன் வந்து 1. இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஆன்சர் கீ என்ன அப்படின்றத. நீங்கள் இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்களோட ஓஎம்ஆரையும் எடுத்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு இதில் கரெக்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க இதையும் எதையும் செக் பண்ணிங்கனாவே உங்களுடைய மார்க்கு வந்துடும், சரியா. அவன் ஆன்சர் கீ உடனே வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அவசியம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுதான் என்னுடைய ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆப்ஷன் 1 தான், ஓகேவா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார், 1 வராது, 2 கிளைம் பண்ணணும்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். சார், எனக்கு அதெல்லாம் வேணாம், என்னோடய ஆன்சர் கீ மட்டும் தெரிஞ்சால் போதுண்ணா, இந்த பேஜ் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் அப்படியே இதை ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்துடும் பாருங்கள், 1வது ஆன்சர், 3, 1, 1 இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் நீ போடாமல் இருந்தால் கூட உங்களுக்கு கரெக்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும், சரியா, வந்துடும். இந்த மாதிரி 200 உங்களுக்கு என்ன ஆன்சர் கீன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரியா. இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக ஆன்சர் கீ எப்போ வரும்னா அப்புறமா வரும், ஆனால் நீங்கள் இதை வச்சே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஓஎம்ஆரை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோ மார்க் வருதுன்னு கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ நான் ஒன்று கிளிக் பண்ணியிருந்தேன் பாரு, எனக்கு இது தப்பாக இருக்குன்னு, சேவ் யுவர் கிளைம்ஸ்னு இது கிளிக் பண்ணணும், ஓகேவா. அது கிளைம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸை PDF-ஆக அதுக்கு அப்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அமௌண்ட்டு கேட்கும், நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், சேலஞ்ச் பண்ணலாம். நமக்கு அதெல்லாம் தேவையில்லப்பா. நான் யூஸ்வலாக என்னோடய பார்வையில் நீங்கள் என்ன தான் 200 பே பண்ணாலும் அவங்க கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க,
அதனால் அது வேணுன்றவங்க பண்ணுங்கள், வேணான்றவங்க வேணாம்னா நீங்கள் ஆன்சர் கீ மட்டும் பார்த்துக்கோ, நீ தான் ஆன்சர் கீ, இது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. ரைட் சார், ஓஎம்ஆர் எப்படி சார் பார்க்கறது? இதே ஆப்ஷன் தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே இருக்கார் பார், V1 சேலஞ்ச் ஒரு ஓஎம்ஆர், இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுடைய ஓஎம்ஆர் வந்துடும். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஓஎம்ஆரை டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் போட்டுக்கோ சரியா, இதை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோ. ஏற்கனவே பக்கத்தில் என்ன பார்த்தோம், இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், எது எதுக்கு என்னென்ன ஆன்சர்னு நம்ம பார்த்தோமா, இதையும் இதையும் செக் பண்ண எவ்வளோ மார்க் நீ நீட்டு 2023 எடுத்துருக்கிற ஒரு ஐடியா கிடைச்சிரும் ஈஸியாக. நமக்கு மேலும் வர தேவையில்லை, நீ டைரெக்டாக இந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் 7.5 320 கிரியா, ரைட், 350 கிரியா, 400 இருக்குண்ணா, ஐயோ நான் 300 கீழே இருக்கிறேண்ணா, எந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு எல்லாமே எப்படி நீங்கள் கிராஸ் செக் பண்ணுங்கள், இது ஆன்சர் கீ இங்கே இருக்குது, இங்கே ஓஎம்ஆர் நீங்கள் என்ன ஷேடோ பண்ணியிருந்தீங்க இருக்குங்க, ரெண்டுத்தையும் செக் பண்ணுங்கள், உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துருங்க. ஓகேவா, இது புரிஞ்சிச்சா? ரைட், மறக்காமல் இந்த காணொலி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடம் விடைபெற்றுக்கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமரோ டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.